சென்னையில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தேர்தல் கமிஷனுக்கு சட்ட ரீதியாக சில கடமைகள் உள்ளது. அதிமுக பிரச்சனையை அலசி பார்த்து கட்சி விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது தேர்தல் கமிஷனின் கடமை. அந்த கடமையை செய்ய தேர்தல் கமிஷன் தவறியதுடன் தற்போது கோர்ட்டை கைகாட்டுவது சட்டத்தை மீறிய செயல் என்றும், தேர்தல் கமிஷன் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள மனு சட்டத்திற்கு புறம்பானது என கூறினார். வட மாநிலங்களில் பாஜக எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்தது, பாஜக நடப்பு ஆட்சிகள் எப்படி கவிழ்ந்தன என்றும், அங்கு ஆட்சிகளை பாஜக எப்படி பிடித்தது என்பது தெரியும். நாங்கள் பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டதால் தற்போது கூட்டணி குறித்த கேள்வி இல்லை என கூறினார்.